Hi, hello guys, welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. In this video, we are going to see a super packing value wipe. If you want to see this value wipe, you can see free and pine. If you want to see this value wipe, you can see this value wipe. If you want to see this value wipe, you can see this value wipe. கேக்குறாங்க அப்படினா கம்பல்சரி நீங்க பேமெண்ட் பண்ணவே கூடாது ஏனா ஒரு ஜாப் அப்படினு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஆன்லைன் வழியா நீங்க பேமெண்ட் பண்றத கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுங்க எவ்வளவுதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே தப்பு சோ முத தடவை இல்ல நிறைய தடவை வந்து சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க வந்து கிளியரா வந்து புரிஞ்சுகிட்டே இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் and எந்த ஜாபா இருந்தாலும் சரி நீங்க நேர்ல போயிட்டு பண்றது தான் உங்களுக்கு சேஃப் ஆன்லைன் வழியா பேமெண்ட் பண்ணவே வேண்டாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம இந்த ஒரு பேக்கிங் ஜாப்ல பாத்தீங்கன்னா நீங்க பென்சில் வகைகளை பேக் பண்ணி தர போறீங்க இந்த ஜாப்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேக் பண்ணீங்க அப்படினா எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கற எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க and எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கற எல்லாத்தையுமே பார்க்கலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா உடனே ஹை யுனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ அதலயும் கிளிக் பண்ணி உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே गाइस சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க இருக்குது ரொம்பவே சூப்பரான பென்சில் பேக்கிங் வேலை வாய்ப்பு தாங்க அதாவது நட்ராஜ் பென்சில் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இந்த வேலை வாய்ப்பு வந்து எந்த மாவட்டத்துல இருக்குறவங்க வகையில பார்க்கலாம் ப்ளஸ் இந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கற எல்லாத்தையுமே தெளிவா உங்களுக்கு நான் இதல एक्सप्लेन பண்ணிருக்கேன் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பேக்கிங் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த பென்சில் பேக்கிங் வேலை வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்பனா உங்களுக்கு முதலீடு அப்படிங்கறதெல்லாம் எதுமே கிடையாது அது நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாலே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா ஸோ இதுக்கு வந்து பணம் கட்டணுமா இல்லை பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலை வாய்ப்பில் 100% நீங்கள் பணம் எதுவுமே வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பை செய்ய போகிறீங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க நீங்கள் பேக் பண்ணி தரக்கூடிய பென்சில் வகைகளையும் ப்ளஸ் அதுக்கான கவர்ஸாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பேக் பண்ணி தரணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் வேணாலும் வந்து வேலை பார்த்துக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட வந்து டைமிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கான வருமானம் வந்து கிடைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரே நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மேலே கூட சம்பாதிக்க முடியும் அண்ட் இதில் உங்களுக்கு டெய்லி சேலரியும் இருக்குது அல்லது வார சம்பளம் இந்த மாதிரி ரெண்டு விதமான சேலரி அவைலபிளாக கொடுக்குறாங்க நீங்கள் டெய்லி எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதுக்கான வருமானம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5000 or 6000 நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே வாங்குறவங்களும் வந்து இருக்காங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களாலையும் அந்த அளவுக்கு வருமானம் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 10 to 12 பென்சில் வகைகளை நீங்கள் வச்சு அதை வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாது அதுதான் அவங்க கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குற விஷயம் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பேக் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் வந்து எந்த விதமான கட்டாயமும்லாம் வந்து கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி வேலை பார்க்க போகிறேன் இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லை நாங்கள் வந்து குழுவாக சேர்ந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்கும்போது கம்மியான டைமிங்கில் உங்களால் அதிகமான பேக்கிங் வந்து பண்ண முடியும் ப்ளஸ் அன்னைக்கான வருமானத்தில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையில் வந்து புறநகர் பகுதிகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வேணும் நீங்கள் அந்த லொக்கேஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சென்னை லொக்கேஷனில் இருக்கீங்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸஸாக வந்து இருக்குதோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பீப்புளுக்கு எல்லாமே ஜாப் வந்து கொடுப்பாங்க
இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்களா அல்லது சிங்கிள் பர்சனாக வேலை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அல்லது மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ப்ராசஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க மெட்டீரியல்ஸ் வந்து எப்போ வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாலே போதும், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ மெட்டீரியல்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க, ஒரு பாக்ஸில் எத்தனை பென்சில் நீங்கள் வந்து வைக்கணும், எப்படி நீங்கள் வைக்கணும், எந்த ஆங்கிளில் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வருமானம் வந்து கிடைக்கும், ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு பீஸ் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இயர்னிங்ஸ் கிடைக்கும் எல்லாத்தையுமே கிளியராக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எந்த விதமான வரியும் நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டாம். இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக படிச்சிருக்கணும் அப்படிலாம் அவசியமே வந்து கிடையாதுங்க. இப்போ தான் நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 5th ஸ்டாண்டர்டோ இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பலாம் நான் வந்து படிப்பு எனக்கு வந்து கிடையாது, நார்மலாக வந்து நான் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான இடவசதி இருக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ பென்சில் பேக்கிங் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸில் தான் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் பேக் பண்ணும்போது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கணும். அவ்வளோதான், அவங்க கொடுக்குற இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பென்சில்ஸ் இவ்வளோ பாக்ஸஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ரொம்பவே சூப்பராக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தாராளமாக இந்த ஒரு பென்சில் பேக்கிங் வேலைவாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த மாவட்டத்தில் உள்ளவங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேனோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஜாபும் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்தாச்சு. அண்ட் கடைசியாக இந்த வேலைவாய்ப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ லிங்கை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுக்க தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் வந்தோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது வந்து வெறும் பென்சில் மட்டும்தான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அண்ட் உங்களோட வீட்டிலேருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண போகிறீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த விதத்துலேயும் வந்து கேட்கவே மாட்டாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ஜெனியூனாகவும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இவங்க உங்களுக்கு டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி இந்த மாதிரி மூணு விதமான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாகவும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, பட் நீங்கள் எந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஜாபில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மாவட்டத்தோட பெயர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி, ஃபைனலாக உங்களோட ஜிமெயில் ஐடி. ஸோ ஜிமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி மூலமாக இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபில் ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.